every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. மே 1ஆம் தேதிக்கு பிறகும் கொரோனா தடுப்பூசிகள் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என்று நேற்று இரவு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் லாக்டவுனை கடைசி ஆயுதமாக மட்டுமே கையாள வேண்டும் என்று மாநில அரசுகளை வலியுறுத்திய பிரதமர், மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட் ஜோன்கள் மூலமாக கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டார். கொரோனா தடுப்பூசி தமிழகத்தில்தான் அதிகம் வீணடிக்கப்படுகிறது என்று நேற்று ஆர்டிஐ தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இதை பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், தடுப்பூசிகள் வீணாகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். தடுப்பு மருந்து வீணாகாமல் தடுப்பூசியை கையாள சுகாதார பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாகவும், வீணாகும் தடுப்பூசியின் அளவை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். கண்ட்ரோல் பண்ணலாம், ஒன்றும் கண்ட்ரோல் அது ஒன்றும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. நம்ம வந்து எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றதுல தான் அரசாங்கம் அது ரொம்ப தலையாய அதுதான் நம்முடைய தலையாய கடமை. வில் ட்ரை டு சாரி ஐ மீன் அந்த அதை எந்த வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு நம்ம ரிடியூஸ் பண்ண முடியுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செவிலியர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம் முழுமையாக. 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், இரவு நேர ஊரடங்கை மீறி வெளியே சுற்றுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் எச்சரித்துள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு 50% படுக்கைகளை ஒதுக்க தனியார் மருத்துவமனைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மற்ற சிகிச்சைகளுக்கு உள்புற நோயாளிகளாக அனுமதிப்பதை தள்ளி வைக்கவும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோட்டத்திற்கு உட்பட்டு 672 மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அது 434 குறைக்கப்பட்டுள்ளது. இரவு 10 முதல் அதிகாலை 4 வரை எந்த புறநகர் ரயில் சேவையும் இயங்காது எனவும், வழக்கமாக இரவு 12 வரை ரயில் சேவை இருக்கும் சூழ்நிலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக ரயில் சேவை இரவு 10 நிறுத்தப்படும் எனவும், அதிகாலை 3 பதிலாக இனி அதிகாலை 4 ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்கள பணியாளர்கள் மட்டும் பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் எனவும், அவர்களுக்கென தனியாக 2 நேரத்திற்கு ஒருமுறை ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. Antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். கும்பமேளாவை சிறப்பாக நடத்தியதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உத்தரகாண்ட் அரசை பாராட்டியதாக சுற்றில் வந்து கொண்டிருக்கும் கடிதம் உண்மை அல்ல என அரசு அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். விவிபேட் மூலம் 100% வாக்குகளை சரிபார்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் விதிமுறைகளில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகளாக 5 நியமிக்க வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 224A 58 பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்தது. நேற்று இது குறித்த வரலாற்று முடிவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே, எஸ்கே கவுல் மற்றும் சூரியகாந்த் அடங்கிய அமர்வு எடுத்துள்ளது. மொத்த காலியிடம் 20% மேலாக இருந்தாலோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த வழக்குகள் கிடப்பில் கிடந்தாலோ, அல்லது 5 மேலாக 10% வழக்குகள் கிடப்பில் கிடந்தாலோ, அல்லது வழக்குகள் தீர்வு காணும் சதவிகிதம் மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்திலோ, அல்லது வழக்குகள் கிடப்பில் இல்லாமல் எதிர்காலத்தில் கிடப்பில் செல்ல வாய்ப்புகள் அதிகம் தென்பட்டாலோ, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மீண்டும் 5 நீதிபதிகளாக நியமனம் செய்யலாம். ரெம்டெசிவர் மருந்து சோதனைக்கான ஆய்வு மருந்து மட்டுமே தவிர உயிர்காக்கும் மருந்து அல்ல எனவும், அந்த மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு அவசியம் இன்றி தரக்கூடாது எனவும் இந்திய மருத்துவ கவுன்சில் எச்சரித்துள்ளது. எல்லார் முகத்திலையும் தங்க ஸ்மைல், அதுக்கு காரணம் தங்க மயில். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில மட்டும்தான். தங்க மயில் ஜுவல்லரி.